நீட் தேர்வில் யார் தவறு செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று திமுக தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது. கல்வித்துறையிலே அரசியல் கூடாது. ஏற்கனவே அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. உச்ச நீதிமன்றமே அதற்கு தடை என்ற நிலையை எடுத்துக்கொண்டு திமுக அதனையும் தாண்டி மாணவர்களையும் பெற்றோர்களையும் தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருப்பது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இந்திய அளவிலே தமிழக மாணவர்கள் இரண்டாம் இடம் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1.52 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தார்கள் என்றால் அதில் 89,426 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். அகில இந்திய அளவிலே 720 என்ற ரீதியில 61 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து சாதித்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க அரசியல் நோக்கத்தோடு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக கூறுவது மட்டுமல்லாமல் இப்பொழுது அகில இந்திய அளவிலே கூட்டணி கட்சிகளை தூண்டி விடுவது என்பது தரமான கல்விக்கு திமுக ஆபத்தை ஏற்படுத்துகிறது.